அனுதினம் உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாடல் பொன்னி நதி. அந்த அற்புதமான பாடலை எழுதிய எனது இனிய நண்பர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் எழுதி 5 நிமிடங்கள் வழங்குவார் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆந்திர பெருமக்கள், ஆந்திர பெருமக்கள், தமிழர்கள், தமிழ் ஆங்கிலம் அனைவருக்கும் என்னுடைய இவர்கள் வழக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தமாக என்ன கூட பேசினாலே இருந்துருக்காங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி எனக்கு பழசாரா அவர்களை வந்து ஒரு சமீபமாக தான் பார்க்கணும். ஆனால் மிக குறுகிய கால பழக்கத்திலேயே வந்து ஒரு இனிய நண்பராக எனக்கு நெருக்கமான ஒரு நண்பராக மாறியிருக்கார். அதுக்கு முழு காரணம் அவ்வளோ இனிமையான ஒரு மனிதர், அவ்வளோ ஒரு தன்மையான அவர்கிட்ட நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா வந்து அவர் நம்ப நம்ம காட்டுற அக்கறை தன்மையாகட்டும் எல்லாமே வந்து இவற்றை அவருடைய கணவர்கள் தெரியாது, அவருடைய செயல்பாடுகள் தெரியாது. மிக நிச்சயமாக வந்து இந்த அவர் இன்னும் பல தேர்தலுக்கு போவார் அப்படின்னு எனக்கு தமிழ்த்தமிழ் சங்கத்தினுடைய 3 ஆண்டு விழா என்று அரசுல வந்து ஒரு பெரிய போட்டு வருது. இந்த என்ன தினமும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தி, காந்தியார் அவருடைய நிறுவனம். காந்தியார் வந்து ஒரு பணியார் சமூகத்தில் ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் கலந்து இருந்தாலுமே கூட காந்தியார் வந்து அவருக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சமண மக்களும் அங்கிருந்து ஒரு சமண துறவியோடு வந்து ஒரு நெருக்கமான தொடர்பு இளமையை தெரிஞ்சிருந்தது. அது அவருடைய சிந்தனைகள் ஆழமாக தான் இருக்குது. காந்தியார் பிற்காலங்களில் மேற்கொண்ட சத்தியாகிரக போராட்டங்களாக இருக்கும், அல்லது பல வகையான சாத்மிய வழியிலான அகிழ்ச்சி வழியிலான போராட்டங்களாக இருக்கும், இது எல்லாத்துக்கும் பின் ஒரு பின்புலமாக இருக்கிறது சமண மதத்தினுடைய தாக்கம் தான், சமண சிந்தனைகள். ஏன்னா அதுதான் ஆக்சுவலாக காந்தியார்கள் வைத்த சத்தியாகிரக மாதிரியான போராட்டங்கள் எல்லாமே வந்து சமணத்துறவிகள் மன்னர்களுக்கு எதிராக காலகாலமாக வைத்த போராட்டங்கள். மன்னர்களுடைய அதிகாரங்களுக்கு எதிராக, அவர்களுடைய விதைத்த அதிகாரங்களுக்கு எதிராக அவர்கள் முன்வைத்த ஒரு போராட்டங்களை தான் அகிம்சை செய்கிறது சத்தியாகிரகம். அதைத்தான் காந்தியார் எடுத்துட்டு பிரிட்டிஷார் செய்தார். அந்த வகையில் வந்து காந்தியார் பிறந்த நாளில் இந்த சமண இதனுடைய சங்கத்தினுடைய ஆண்டுகளாக நடக்கிறது வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு வகையில் சந்தோஷமையாக சிறப்பு வந்து திருக்குறளை நினைவுபடுத்துகிறார். திருக்குறளும் ஒரு வகை சமணம் தான். நான் ஆசிலகம் ஊழலுமே ஆசிலகம் ஆசிலகம் அப்படிங்கிற ஒரு ஆசிலகம் சமணத்தினுடைய ஒரு பிரிவு அப்படின்னு தான் நினைப்பேன். அதனுடைய இதை வந்து காந்திக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. காந்திக்கு திருக்குறளை அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லெவ் டால்ஸ்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் ரைட்டர். ரஷ்யாவில் டால்ஸ்டாய் காந்திக்கும் டால்ஸ்டாய் கடையை வந்து தடி தொடர்பு எடுத்துருக்கிறது. காந்தி வந்து அவர் டால்ஸ்டாய் தன்னுடைய நிலங்களை எல்லாம் சரிசமமாக பகிர்ந்து அங்கே இருக்கிற அவர் இடத்துல காலத்திற்கு எல்லா விவசாயிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தார். அதை வந்து டால்ஸ்டாய் பண்ண அப்படின்னு நினச்சாங்க. காந்திக்கு அந்த விஷயம் ரொம்ப பெரிய ஓப்பாக இருந்துச்சு. அது எப்படி முடியும், பெரிய பண்ணையார் தன்னுடைய நிலத்தை தன்னுடைய மொத்த நிலத்தையும் தன் இடத்துல வேலை செய்கிறாரு, ஏழை விவசாயிகளுக்கு சரிசமமாக பிரித்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத வந்து இதனால் நம்பவே முடியல. அதை அதனுடைய நடைமுறை சுற்றுகள் அது எப்படி அது பண்ணார் அப்படிங்கிறது தான் ரெண்டு பேருக்கும் பேசிட்டு இருக்கிறப்போ அவர் திருக்குறளை மென்ஷன் பண்ணுறாங்க. டால்ஸ்டாய் மென்ஷன் பண்ணுறாங்க இந்த மனத்துக்கள் மாற்றினாங்க அப்படிங்கிற அந்த கோட்டை மென்ஷன் பண்ணுறாரு. காந்தி வந்து ரொம்ப நல்லா இருக்க இந்த கவிதை யார் வச்சு யார் எழுதுன்னு கேட்குறாரு. ஹே மேம், அது உங்கள் நாட்டினுடைய பொயட், கோ டவுன் சர் டவுன் டவுன் சோல் டேஷ் ஒரு பொயட் பொயட் கால் வந்து இது வீட்டும் அப்படிங்கிறாரு. காந்தி அதன் பிறகு தான் திருக்குறளை பண்ணுறாரு. அதன் பிறகு தான் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் தமிழ் கற்றுக்கிறக்காக வந்து நினைக்கிறாங்க தமிழில் கைட் நீங்கள் காந்தி எப்படி தமிழில் கைட் போடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே அடுத்த தரப்பில் தான் நடக்கும். அப்படியாக திருக்குறளுக்கும் காந்திக்குமே கூட ஒரு தொடர்பு இருக்குது. இப்படி எல்லா வகையிலையும் சமணத்தோடும் காந்தியாருக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை நெருக்கத்தை சொல்லிட்டு நான் இந்த ரத்தன தெற்கு ஆக்சுவலி இந்த மூலத்துக்கு மட்டுமே தனியாக பேச முடியும். இது வந்து ஒரு ஐந்து காப்பியங்கள் ஐந்து காப்பியங்கள்ன்ற வரிசையில் வரக்கூடிய ஒரு நவீன காப்பியம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பாடல் இதில் வந்து ஒரு அவர் சந்தங்களை பயன்படுத்தி தவிர அந்த பழைய மரபு இலக்கியத்தினுடைய அந்த கலைகளையும் சீர்வழியாக அவர் வந்து பொருட்படுத்தலை. ஆனால் ஒரு விஷயம் சொல்ல முடியும், தமிழில் வந்து புலவர்கள் இருக்காங்க, கவிஞர்கள் இருக்காங்க,
புலவர்களுக்கும் கவிஞருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா வந்து புலவர்களுடைய இதில் வந்து தமிழ் பொருத்தமாக இருக்கும், அசை சீர்த்தாயினுடையெல்லாம் கட்டமை கட்டாயம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும், ஆனால் அது வந்து வெறும் செய்யுளாக இருக்கும். கவிஞன் அதை கை வைக்கிற போது தான் அது வந்து கவிதையாக மாறும். இந்த நூல் வந்து ஒரு அற்புதமான கவிதை நூல் அப்படிங்கிறது வந்து நிறைய உதாரணங்கள் அமைச்சர முடியும். ஒரே ஒரு தொடக்க பாடம் வந்து நான் தரத்தில் ஒரு பாடிக்காங்க, ரத்த சொத்து சொல்வதை போல ஒரு கவிதை, அதோட நயம் பாருங்க. ஆண்டூர் தமக்கு அடியேன் ரத்தின செற்றும் வணக்கம், எந்த சிறப்பை எடுத்தேனாலும் சுந்தர தமிழில் சொல்வேன் கேளு, நாணம் கொள்ளும் நன்கைய மேனே நளினத்துடனே நின்றுதல் பிடிக்கும். ஒரு ரத்தின சொத்துக்கு வந்து பெண்ணுடைய உடலத்தாக பிடிக்கும், நளினம் நாணம் கொள்ளும் நன்கைய மேனே நளினத்துடனே நின்றுதல் பிடிக்கும், வாழும் மனமென வாரியே வழங்கும் வள்ள இடத்திலே வாழ்தல் பிடிக்கும், தானம் செய்தே தரமாய் வாழும் தம்பதி கைகளில் தவழ்தல் பிடிக்கும், மோன சேவையை மகிழ்வு செய்து முகமாற்றத்தில் வளர்ந்தல் பிடிக்கும், மாணவருடனே மகிழ்வாய் விளக்கும் மக்கள் தம்மோடு புழங்க பிடிக்கும், தானம் பாடியை கல்குடும் மனதைய கல்வி குறவுதல் மிகவும் பிடிக்கும். இத்தனை பிடிச்சிருக்காங்க அவருக்கு என்ன அது அது வந்து என்ன மனதிற்கு சொல்லுது அப்படின்னா, ஈன கைகளில் இருக்கும் போதோ இதயம் வலித்து இரும்பாய் கலக்கும், ரத்தன சத்து வந்து இரும்பாய் ஈன கைகள் இருக்கிறது, ஈன தரங்களில் வீழ்ந்திருக்கும் போது தமிழர்கள் அவ்வளவு செல்வந்தர்கள் அங்கே இருக்கிறாங்க, ஆனால் கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு அங்கே வந்து ஆளுங்க நம்ம மரபில் சொல்லுவாங்க இல்லையா, ஈன இனத்தில் இழிந்தன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுன்னு கேட்கறது ரொம்ப இதான விஷயம், ஆனால் கொடுக்கறது ரொம்ப பெரிய மனுஷன் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி கொடுக்க தயாராக இருக்கிறாங்க, கொடை கொடுக்க, ஆனால் எனக்கு கொடுன்னு போய் வாங்குவதற்கு அங்கே வந்து ஏழைகளே இல்லை, எல்லாருமே வந்து அவ்வளவு நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரங்கசாரா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை மண்மையும் தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றி.